எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ராஜா. பிருத்விராஜ் சௌஹான் தான் மோஸ்ட் ஃபேமஸ்லி கால்ட் அஸ் த லாஸ்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ஹிந்து எம்பரர். பிருத்விராஜ் சௌஹான் 11 வயசா இருக்கும் போதே ஆட்சிக்கு வர வேண்டிய நெசசிட்டி வந்துடுது. 11 வயசு குழந்தை, அவர் இருந்ததே 26 வயசு தான். ஆனா சௌஹான், பிருத்விராஜ் சௌஹான் உலகம் பூரா தெரியும். முதல் முதல்ல முகமது கோரி என்கின்றவர், கோரி டைனாஸ்டி. கஸ்னிக்கு அப்புறம் வந்த அதே ஆப்கானிஸ்தான் தான், கஸ்னாவும் ஆப்கானிஸ்தான் தான், கோரும் ஆப்கானிஸ்தான். கோரி முதல் முதல்ல தோத்தது குஜராத்ல இருந்த நாயக்கி தேவிங்கிற ராணி. அப்புறம் பலமுறை பிருத்விராஜ் சௌஹான் கோரிய தோக்கடிச்சிருக்கா, ஆனா கொலை பண்ணல. ஏன் வதம் பண்ணலன்னா, எவ்ரி டைம் அவன் தோத்து ஓடும் போது புறமுதுகு எடுத்து காட்டு ஓடிவோம். புறமுதுகு எடுத்து காட்டு ஓடுறவன் மேல நம்ம அடிக்கிற பழக்கம் கிடையாது. ஓடுறானேன்னு கோரிய விட்டார், முகமது கோரிய விட்டார். பிருத்விராஜ் சௌஹான் விட்டதுதான் தப்பு, எப்பவுமே துஷ்டனை விடக்கூடாது. அதான் ஓடுறானேன்னு விட்டாச்சு. ஆனா அவன் அடுத்த முறை, செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரேன்னு சொல்லுவா இல்லையா, அடுத்த முறை சாந்தி வார்த்தை பீஸ் ட்ரீட்டி சொல்ற மாதிரி வந்து, ஆஃப்டர் சன்செட், சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு தூங்குறவன் இடத்துல திடீர்னு வந்து அவனை கேப்சர் பண்ணி பிருத்விராஜ் சௌஹான் ஆப்கானிஸ்தான் அழிச்சுட்டு போயிட்டான். போய் அழிச்சுன்னு போய் கண்ணை பேத்து எடுத்துட்டான். கண்ணை பேத்து எடுத்தா போச்சே கண்ணு, இனிமே நம்ம எப்படி காப்பாத்த போறோம், இந்தியாவை எப்படி காப்பாத்த போறோம், பாரத தேசமே போச்சே. அப்படி இடிஞ்சு உக்கார்ல, கேப்டிவா பாரத தேசத்துல இருந்து அரெஸ்ட் பண்ணி அழிச்சுன்னு போகும்போது பிருத்விராஜ் சௌஹானோட சேர்ந்து அவனுடைய கோர்ட் போயட் சாந்த் பர்தாய் அப்படிங்கிறவரும் சேர்த்து அழிச்சுட்டு போனான். அப்போ முகமது கோரி சொன்னா, அந்த பிருத்விராஜ் சௌஹான் தலையை சீவிடா, அதை நான் பார்க்கணும். சாந்த் பர்தாய் கூட இருந்த அந்த கோர்ட் போயிட்டு சொன்னா, சுல்தான் ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம், எங்களுடைய ராஜாவினுடைய ஆச்சரியத்தை பார்க்காமயே நீங்க ராஜாவை கொலை பண்றேன்னு சொல்றீரு, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன உங்க ராஜாட்ட அப்படி ஆச்சரியம், அவர் கண் இல்லாதபடியே எங்கேந்து எந்த திக்குலேருந்து சத்தம் வருதோ அங்க அம்பு போடுவார் தெரியுமா, சப்த வேதிங்கிற பாணம். சுல்தான் ஆச்சரியப்பட்டான், கோரி அப்படியா, அப்ப தலை சீவரத்துக்கு முன்னாடி அதையும் பார்த்துடலாம். கண்ணுன்னு அங்க மணி அடி, அந்த மணி ஓசைய கேட்டு அங்க அந்த பானத்தை, அந்த எந்த மணி அடிக்கிறதோ அந்த மணி மேல பானத்தை பிரயோகம் பண்ணு பார்ப்போம் அப்படின்னா, உடனே அவன் எடுத்துட்டு அந்த மணி மேல அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கார் பிருத்விராஜ் சௌஹான். கண்ணு ரெண்டும் போயிடுச்சு. இப்போ அந்த சவுண்ட கேட்டு அந்த மணி ஓசைய கேட்டு அடிக்கணும். உடனே கோரி இப்ப அடிக்கலாம்னதும் டன்னு சத்தம் கேட்டது. கோரி ஆடி அப்படின்னதும் பானத்தை எடுத்து எந்த திக்குலேருந்து அந்த மணி ஓசை கேட்கறதோ அந்த திக்குல அடிக்காம அடின்னு சொன்ன கோரியினுடைய குரலுடைய திக்க வச்சு பிருத்விராஜ் சௌஹான் அடிச்சு கோரி போயிட்டான். கண்ணு இருந்து செய்ய முடியாத காரியத்தை கண் இல்லாத செஞ்சாரா இல்லையா. அப்போ கண்ணோ காதோ மூக்கோ பகவத் விஷயத்துக்கும் தேசத்துக்கும் உபயோகமா இருந்தா அது கண்ணு கண்ணாகும், இல்லாத போனா இந்த கண்.